Taste the daily. உலக கோப்பை இறுதிப் போட்டியை காண அங்கு அகமதாபாத் மைதானத்திலிருந்து நம்மோடு ஐஏஎஸ் அதிகாரி விஜய கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக அவரோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். நாங்க வெற்றியை நேரலையில் காண போறோம், நீங்க நேரடியாகவே பார்க்க போறீங்க. முதல்ல இந்திய அணிக்கான நம்மளுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சார். அங்க இப்போ அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல இப்ப அந்த வைப் எப்படி சார் இருக்கு, அதை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. அதான் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்குமே. இல்ல எல்லா நாளுமே இது நடக்கிறது இல்ல. இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் விளையாடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால வைப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, எல்லாமே ப்ளூ ஷர்ட், திரும்ப இடம் எல்லாமே ப்ளூ. அதனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. பாட் கமின்ஸ் சொல்லிருக்காரு, அங்க இருக்கிற 130,000 ரசிகர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள அமைதிப்படுத்துறதுதான் எங்களுடைய திருப்தி, அதுதான் எங்களுடைய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயம் காட்டுற மாதிரி த்ரெட்டனிங் எல்லாம் பேசியிருந்தாரு. அந்த வகையில இப்ப நாம அவங்கள அந்த 11 பிளேயிங் லெவன அமைதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நிச்சயமா வெற்றி நமதுதான் அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இறக்க வேண்டியிருக்கு? அதேதான் நீங்க சொன்ன மாதிரி எதிர்த்தோடனே பேட்டிங் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அமைதிப்படுத்தி எல்லா மேட்சுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாப் 3. அதே மாதிரி பவுல் பண்ணாங்க அப்படின்னா பும்ரா, சாமி மூணு பேருமே இருக்காங்க. இப்ப எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான ஒரு கொடுக்குற மாதிரிதான் டீம் டீம் ஃபார்முமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஆஸ்திரேலியன் சேர்க்குமே அவங்களோட அந்த அக்ரெசிவ் வே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மைண்ட் கேம்ஸ் அந்த மாதிரி, பட் அதெல்லாம் எடுத்துக்காம இது வரைக்கும் மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு இந்த 11 மேட்ச் அதே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணாலே போதும், நிச்சயமா.